ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஷா குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. நம்ம ஆல்ரெடி புக்கில் பார்த்து செஞ்சுருப்போம், டிவியில் பார்த்து செஞ்சுருப்போம். இன்னைக்கு ஒரு தரமான, சிறப்பான, சுவையான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க தலைவசிலேருந்து பார்ப்போமா. வாங்க, இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆயிலுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க, தேவையான அளவு நெய். இது ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர்னு யூஸ்வலாக நீங்கள் யாரும் போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க, பட் பிரியாணிக்கு இந்த ரோஸ் வாட்டர் போட்டிங்கன்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் விற்கும் நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லை பன்னீர்னு கேட்கலாம். அது நீங்கள் கேட்டிங்கனாவே அது ஒரு ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க. நம்ம அது போடும்போது அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் தாளிக்க தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சம் அன்னாசிப்பூ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் ஆனியன் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி மீடியம் சைஸ், அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான காய்கறி என்னென்னு பார்ப்போம். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், பீட்ரூட், அப்புறம் இந்த பச்சை பட்டாணி வாங்கி வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி நீங்கள் இந்த கடையிலேயே விற்கிது, நீங்கள் அதை வாங்கி உரிச்சு வச்சு தள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 4 கீறி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா அந்த இலையத்தை கிள்ளிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு காய்கறி சீக்கிரம் உங்களுக்கு வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மசாலா என்னென்னு பார்த்துருவோம். பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். சில்லி பவுடர் உங்களுக்கு ஸ்பைஸிக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக வேணுன்னா அதிகமாக வச்சுக்கோங்க, கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா இருக்குது, தேவையான அளவு உப்பு இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. வாங்க, குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் காஞ்சிவிட்டோம். எண்ணெய், தேவையான அளவு கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1/2 கிராம் ஏலக்காய் வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா அதில் எண்ணெயில் வந்து அது இஞ்சி பூண்டு நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டு போயிருங்க. ஏன்னா அது இஞ்சி பூண்டு ஆயிலுக்கும் அந்த ஹீட்டுக்கும் டக்குன்னு அடி பிடிச்சிடும். நல்லா பிஞ்சி போயிருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பச்சை மிளகாய் வெட்டி வச்சு கீழே போட்டுருவோம். பச்சை மிளகாய் நீங்கள் ஃபுல்லாக போடாதீங்க, கீரி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் அதோட அந்த பச்சை மிளகாவோட ஸ்பைசி கொஞ்சம் உள்ளே இறங்கும். இப்போதைக்கு நான் போட்டுருவோம். இந்த பிரியாணிக்கு நம்ம அந்த புதினா தான் நமக்கு அந்த ஃப்ளேவரே கொடுக்கும். ஸோ புதினா வந்து நல்லா போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாத்திரம் இப்போவே நமக்கு அடி பிடிக்கிற மாதிரி வருது, அதனால் நல்லா கண்டினியூஸாக அதை இது பண்ணி ஸ்டெட் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வெட்டி வச்சுருக்க தக்காளி போட்டுருவோம். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க, ஏன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் அது ஒரு மாதிரி புளிப்பு ஃப்ளேவர் கொடுக்கும். நமக்கு இப்போ இந்த 1/2 கிலோ அரிசிக்கு 3 தக்காளி மீடியம் சைஸ் போதும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் எல்லாம் என்ன தக்காளி சோடான்னு கேட்டுற போகிறாங்க. நம்ம பண்ணுறது வெஜிடபிள் பிரியாணி.
இப்போ இந்த தக்காளி நம்ம ஆனியன் எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் பட்டாணி எல்லாத்தையும் போட்டுப்போம். அரை கிலோ பிரியாணிக்கு கொஞ்சம் வெஜிடபிள் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நமக்கு வெஜிடபிள் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நமக்கு தனியாக வெஜிடபிள்னால் தான் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி பிரியாணி இதில் சேர்த்து நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த வெஜிடபிள் சாப்பிட்றாங்க. வெஜிடபிள் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. நமக்கு அந்த ஹாஃப் பாயில் ஆனாவே நமக்கு அந்த இது போகும். ஏன்னா பாதி வந்து ரைஸில் குக் ஆகிடும். இப்போ நல்லா வெஜிடபிள் இதுவாகிட்டு இப்போ நம்ம அந்த மசாலா உப்பு எல்லாம் போட்டுருவோம். இதில் மசாலா நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையானா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் இதில் இன்னும் நீங்கள் காய்கறி வேணும்னா இந்த மஷ்ரூம் போட்டுக்கலாம். நமக்கு என்ன காய்கறி கிடைக்குதோ இப்போ நான் எனக்கு எல்லாம் காய்கறி கிடைச்சிருக்கு அது போட்டிருக்கேன். சப்போஸ் நமக்கு இப்போ ஒரு வெஜிடபிள் இப்போ பீன்ஸு கேரட் மட்டும் இருந்ததுன்னா அது ரெண்டு மட்டும் போட்டு. பசங்களுக்கு இப்போ வெளியே ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி இது தான் பிடிக்குது. இப்போ இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நமக்கு நம்ம தனியாக வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரியே சாப்பிட்ருவாங்க. வெஜிடபிள் இப்போ நல்லா கொஞ்சம் வந்துடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை சேர்த்துப்போம். தயிர் சேர்க்கறது எதுக்குன்னா கொஞ்சம் நமக்கு இப்போ வெஜிடபிள் கொஞ்சம் நமக்கு சாஃப்ட் கொடுக்கும். ரொம்ப அந்த ரஃப்பாக இருக்காது, கொஞ்சம் அந்த டெண்டரே அந்த சாஃப்டாக இருக்கும். அந்த ஒரு அதில் அந்த கர்டில் வர புளிப்பு வந்து நமக்கு ஃபுட்டு வந்து கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்கும். வெஜிடபிள் தயிர் எல்லாம் போட்டு கொஞ்சம் வந்தாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் இந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிப்போம். ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஸ் வாட்டர் நம்ம கடையிலேயே கிடைக்கும். பார்த்திங்களா அந்த ரோஸ் வாட்டர் ஊற்றினோடனே ஒரு நமக்கு ஒரு தனியாக நம்ம அந்த ஹோட்டல்லலாம் பிரியாணி செஞ்சால் எப்படி தனியாக ஒரு ஃப்ளேவர் வருது, நம்ம வீட்டில் செஞ்சால் வர மாட்டேங்கன்றோமே அது இந்த ஃப்ளேவர் தான். அவங்க அந்த ரோஸ் வாட்டர் போடுவாங்க. இதை காய் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த நம்ம எடுத்துருக்கிற ரைஸ், இப்போ அரை கிலோ ரைஸ்னால் நம்ம இப்போ டபுள் த குவான்டிட்டி நம்ம வாட்டர் எடுத்து வச்சுக்கணும். வாட்டர் இதில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சூடான வாட்டர் ஊற்றணும். நம்ம சில பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா அப்படியே பச்சை தண்ணி எடுத்து ஊற்றிடுறாங்க. பச்சை தண்ணி ஊற்றும் போது இந்த ஆல்ரெடி நமக்கு வெஜிடபிள் குக் பண்ணதும் இந்த கோல்டு வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா அது உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி கொடுக்காது. அதனால நம்ம ஆல்ரெடி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணியை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வார்மாக இருந்தால் கூட போதும். ஆனால் சில்லுன்னு நம்ம கொடுக்குற தண்ணியை போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த இதே டேஸ்டே ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. எப்போதுமே பிரியாணிக்கோ எதுக்கும் போடும்போது தண்ணி வந்து ஆல்ரெடி சூடு வாட்டரோ ஹாட் வாட்டராக போட்டுக்கோங்க. அது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சூடாயிடும். அது சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆல்ரெடி தேவையான அளவு அந்த நம்ம ஊற வச்ச ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி வச்சுருவோம். தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ அந்த நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சர்வ் ஆஃப் பண்ணிடுங்க. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. சப்போஸ் அடி ஏதாவது பிடிச்சிருந்தா கூட இந்த தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் ஒரு இது பண்ணிங்கன்னா கீழே எதுவும் அடி பிடிக்காது. வச்சுருக்க அரிசியை எடுத்து நம்ம போட்டுட்டு மூடி வைக்க போகிறோம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்ம 75% ஓவர் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் இது கொதிக்கிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது வரையும் ஜஸ்ட் மூடி பேக் சைடில் போட்டு கொஞ்சம் நேரம் வைங்க. தண்ணி இப்போ நல்லா நம்ம தண்ணி ஊற்றினது எல்லாமே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நல்லா அந்த ட்ரைன் பண்ணிடுங்க ரைஸில். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிருக்கனால இப்போ நம்ம அந்த ஊற வச்சிருந்த ரைஸை போட போகிறோம். பாஸ்மதி ரைஸுக்கு ஒரு கப்புக்கு டபுள் கப்பு நம்ம வாட்டர் ஊற்றுறோம். அது நான் ஆல்ரெடி அந்த இது எடுத்து வச்சுருந்தனால உங்களுக்கு முன்னாடியே சமைக்கிறது முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூசர் எவ்வளோ ஊற்றணும் என்னென்னு தெரியாது. இப்போ போட்டாச்சு. ஒரு நாளை கிளறி விட்டுக்கோங்க.
தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு வந்து குழஞ்சிடும். ஸோ அந்த தண்ணி ப்ரொபோர்ஷன் எப்போதும் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம குக்கரில் பண்ணுறோம். இந்த டைம் ஒரு டைம் நம்ம சால்ட் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் சால்ட் கம்மியாக இருக்குன்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் போட்டு கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம இது போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் நம்ம மூடி வைக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் நாங்கள் பாயை விட்டு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. சப்போஸ் எனி சஜஷன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பை.